மெட்ராஸ் என்டர்பிரைசஸ் தயாரித்து சசிகுமார் சமுத்திரகனி நடிப்பில் லிண்டா பிக் பிக்சர்ஸ் வழங்கும் நாடோடிகள் 2 ஜனவரி 31 முதல். தமிழகம் முழுக்க நடந்த குரூப் 4 தேர்வில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரை தேர்வு மையங்களில் தேர்வு எழுதிய 99 பேர் டாப் ரேங்க் எடுத்து மோசடியாக தேர்ச்சி பெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் சிவகங்கை மாவட்டம் பெரிய கண்ணூரைச் சேர்ந்த திருவராஜ் என்பவர் தனது மதிப்பெண்ணை பார்க்க அரசு இசேவை மையத்திற்கு சென்றுள்ளார். அங்கு இருந்தவரிடம் தன்னுடைய மதிப்பெண் குறித்து கேட்டிருக்கிறார். திருவராஜின் வயது 46. சொந்த ஊரான சிவகங்கையை விட்டுவிட்டு எதற்காக ராமேஸ்வரத்தில் தேர்வெழுத வேண்டும் போன்ற சந்தேகம் இசேவை மைய பணியாளருக்கு எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் மதிப்பெண்களை பரிசோதிக்க குரூப் 4 தேர்வில் முதல் ரேங்கே திருவராஜ் தான் என்பதை கண்டு அதிர்ந்து போயுள்ளனர். இந்த தேர்வில் முதல் 100 இடங்களில் தேர்வானவர்களில் 39 பேர் ஒரே மையத்தில் தேர்வு எழுதியவர்கள். திருவராஜ் உள்ளிட்ட யாருமே ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கிடையாது. இதனால் நேர்மையாக தேர்வு எழுதிய மாணவர்கள் மத்தியில் இந்த தகவல் தீயாய் பரவ TNPSC நிர்வாகம் விசாரணையில் இறங்கியது. ராமேஸ்வரத்தில் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற 39 பேரை விசாரணைக்கு வர சொல்லிவிட்டு TNPSC செயலாளர் நந்தகுமாரும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சுதனும் ராமநாதபுரத்திற்கு விரைந்தனர். விசாரணைக்கு வந்த 39 பேரில் பலரும் முகத்தை மறைத்தபடியே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு திடீரென விசாரணையின் போதே தேர்வு வைக்கப்பட்டுள்ளது. அதில் அந்த 39 பேரும் தேர்ச்சி பெறவில்லை. தவறு நடந்திருப்பது உண்மை என்பதை உறுதி செய்து முதன் முதலாக அதனை ஒப்புக்கொண்ட TNPSC நிர்வாகம் CBCID விசாரிக்க கோரியது. CBCID விசாரணையில்தான் மோசடியாக தேர்வெழுதிய தேர்வர்கள் அனைவருமே 2 மணி நேரத்தில் அழிந்துவிடும் மை கொண்ட மேஜிக் பேனாவை பயன்படுத்திய அதிர்ச்சி தகவலும் அம்பலமானது. மை அழிந்துவிட்ட விடைத்தாள்களை எடுத்து சரியான விடையை நிரப்பி மறுபடியும் உள்ளே வைத்து விட்டார்கள். இதன் தொடர்ச்சியாக தனிப்படை அதிகாரிகள் முறைகேடாக தேர்வு எழுதி வெற்றி பெற்ற திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த நிதிஷ்குமார், இடைத்தரகர்களாக செயல்பட்ட நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வி இயக்குநரகத்தில் உதவியாளராக வேலை செய்யும் ரமேஷ், எரிசக்தி துறையில் உதவியாளராக பணிபுரியும் திருக்குமரன் ஆகியோரை அதிரடியாக கைது செய்தது. அவர்களிடம் நடத்திய விசாரணையை அடுத்து ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரை தாசில்தார்களையும் கைது செய்தார்கள். 2017 நடந்த குரூப் 2A தேர்வில் முதல் 50 இடங்களை பிடித்தது இதே ராமேஸ்வரம் மத்தியில் தேர்வு எழுதியவர்கள்தான். அப்போதே இதில் முறைகேடு நடந்திருப்பதாக சர்ச்சை எழுந்தது. இடைத்தரகர்களாக செயல்பட்ட பலரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் TNPSC ரெக்கார்ட் கிளர்க்காக பணிபுரியும் ஓம்காந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரிடம் நடத்திய விசாரணையில் பள்ளிக்கல்வி இயக்குநரகத்தில் பழனி என்பவர் ஓம்காந்துக்கு அறிமுகமாகியிருக்கிறார். அவர் மூலம் முகப்பெயர் ஜெயக்குமார் என்கிற இடைத்தரகர் அறிமுகமாகியிருக்கிறார். ஓம்காந்தை ராமேஸ்வரம் போக சொல்லிவிட்டு 15 லட்சம் ரூபாய் பேமெண்ட் பேசி 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்திருக்கிறார் ஜெயக்குமார். தேர்வர்களுக்கு மேஜிக் பேனா எல்லாமே கொடுத்து அனுப்பியது ஜெயக்குமார் தான். தேர்வு முடிந்த பிறகு தேர்வுத்தாளை பார்சல் மூலம் எடுத்து வந்த ஓம்காந்த் ஜெயக்குமாருக்கு தகவல் கொடுத்து விடவே காரில் பின்தொடர்ந்திருக்கிறார் ஜெயக்குமார். வாகனம் சிவகங்கை அருகே வரும்போது ஓம்காந்துடன் வந்த அரசு பணியாளர்களை சாப்பிட அழைத்து சென்றிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரை தேர்வு மைய விடைத்தாள்களை மட்டும் ஜெயக்குமாரிடம் கொடுத்து விடுகிறார் ஓம்காந்த். மீண்டும் பார்சல் வாகனத்தை காலையில் 5:30 விக்கிரவாண்டியில் நிறுத்துகிறார்கள். அதற்குள் விடைத்தாள்களை எடுத்துச் சென்ற ஜெயக்குமார் யாரெல்லாம் பணம் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விடையை நிரப்பி திரும்ப கொண்டு வந்து அதே வாகனத்தில் வைத்து விடுகிறார். சென்னையில் உள்ள ஓம்காந்தை தொலைவில் உள்ள குறிப்பாக ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரை தேர்வு மையங்களுக்கு செல்ல அனுமதித்தது யார்? 2018 ஜெயக்குமாரும் ஓம்காந்தும் நண்பர்களாகி இருக்கிறார்கள். ஆனால் 2017 இந்த மையங்களில் குரூப் 2A தேர்வு சர்ச்சையாகி இருக்கிறதே. அப்படி என்றால் ஓம்காந்துக்கு முன்பு ஜெயக்குமாருக்கு உதவியது யார்? 200 மதிப்பெண்களை கொண்ட ஒரு விடைத்தாளை சரி செய்ய சராசரியாக 30 நிமிடங்கள் பிடிக்கும் எனும்போது ஜெயக்குமாரால் எப்படி சம்பந்தப்பட்டவர்களின் விடைத்தாள்களை குறுகிய இடைவெளியில் எடுத்து திருத்த முடிந்தது? ஒரே ஹாலில் எழுதுபவர்களுக்கிடையே 4 விதமான கேள்வித்தாள்கள் உள்ள நிலையில் அத்தனையும் சரியாக நிரப்பியது எப்படி? TNPSC தலைமை அலுவலகத்தில் உள்ள உயரதிகாரிகளின் உதவி இல்லாமலா இவ்வளவு பெரிய மோசடி அரங்கேறியிருக்கும் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் தேர்வுத்துறையினர். மேலும் முறைகேடாக முதல் ரேங்கில் தேர்ச்சி பெற்ற திருவராஜின் சொந்த ஊரான சிவகங்கை மாவட்டம் பெரிய கண்ணூரைச் சேர்ந்த போலீஸ் சித்தாண்டி சிக்கியிருக்கிறார். இவர் மூலம் இவரது குடும்பத்தினர் உட்பட பலரும் குரூப் 4
குரூப் 2A உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளில் முறைகேடாக தேர்ச்சி பெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவரது வாக்குமூலத்தை வைத்துதான் இவருக்கு துணையாக இருந்த TNPSC உயரதிகாரிகள் யாரெல்லாம் துணையாக இருக்கிறார்கள் என்பது அம்பலமாக இருக்கிறது. அரசு வேலையை நோக்கியே எளிய மக்களின் நேர்மையான முயற்சியை சிதைத்துள்ள மோசடி பேர்வழிகளில் தற்போது சிக்கியிருப்பவை மேம்போக்காக மேய்ந்த ஆடுகள் மட்டுமே. சிக்காத உயர் பதவி ஓநாய்களை CBCID போலீஸ் கண்டுபிடித்தால்தான் மோசடிகள் முற்றுபெறும்.